ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் இறுதி சடங்கில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஜப்பான் முன்னாள் பிரதமர் சின்சோ அபே ஜூலை 8 தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் அரசு சார்பில் சின்சோ அபேவின் இறுதி அஞ்சலிக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடியும் ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு புறப்பட்டார். இது தொடர்பாக ட்வீட் செய்துள்ள பிரதமர் மோடி, தனது நெருங்கிய நண்பரும் இந்தியா ஜப்பான் நட்புறவின் சிறந்த சாதனையாளராக திகழ்ந்த முன்னாள் பிரதமர் சின்சோ அபேவின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டார். சின்சோ அபே எதிர்பார்த்தது போல் இந்தியா ஜப்பான் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று மோடி பதிவிட்டார். இந்த பயணத்தின் போது அந்நாட்டின் பிரதமர் புமியோ கிஷிராவை மோடி சந்தித்து பேச இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கும் சட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளால் தமிழகத்தில் பலர் பணத்தை இழந்து தற்கொலை செய்யும் அவலங்கள் அதிகரித்துள்ளன. இதனை கருத்தில் கொண்ட தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைத்து நடவடிக்கை எடுத்தது. இந்த குழு ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்வது தொடர்பான அறிக்கையை அளித்தது. மேலும் இந்த விளையாட்டுகள் தொடர்பாக பொதுமக்களிடம் மின்னஞ்சல் மூலம் கருத்துக்கள் பெறப்பட்டன. இந்த நிலையில் சட்டத்துறை ஆலோசனையுடன் முழு வடிவிலான அவசர சட்டம் தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட நிலையில் சட்ட மசோதா அக்டோபர் 2 வாரத்தில் நடைபெறும் சட்டப்பேரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. இந்த தடை சட்டம் ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் குண்டு வீச்சு விவகாரத்தில் பாஜகவின் அரசியல் நெருக்கடிகளுக்கு ஆளாகாமல் தமிழக காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எஸ்டிபிஐ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைப்பின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், குண்டுவீச்சு சம்பவங்களில் எஸ்டிபிஐ நிர்வாகிகளுக்கு தொடர்பில்லாத போதும் அவர்கள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்து அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகளுடைய தலைவர்களுடைய வீடுகளிலே, அலுவலகங்களிலே வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக, குறிப்பாக மண்ணெண்ணெய் அதுபோல டீசல் குண்டுகள், வெடிகுண்டுகள் வீசப்பட்டதாக சொல்லி செய்திகள் வருகிறது. இதன் தொடர்ச்சியாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய சேலம் மாவட்ட தலைவர் சையத் அலி, கிளை தலைவர் காதர் ஹுசைன் உள்ளிட்டோர் கைது செய்யப்படுகிறார்கள். அதைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய கிளை நிர்வாகி ஜேசுராஜும் அதுபோல இல்லியாஸ் என்கிற நிர்வாகியும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கைது நடவடிக்கை அப்பட்டமான உள்நோக்கமுள்ள கைது நடவடிக்கை என்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம்.